தமிழர்களின் வாழ்வியல் பண்பாட்டில் நடக்கும் விழாக்களில் முன்னோட்டமாக பல நல்ல நிகழ்வுகள் நடத்தப்படுவது உண்டு. அதிலும் கோவில் கொடை விழாக்களில் நடத்தப்படும் இந்த நிகழ்வு கால்கோல் விழா அல்லது கொட்டகைக்கால் நாட்டுதல் என்று இன்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. கொடை விழா துவங்குவதற்கு 8 நாட்களுக்கு முன்பே இந்த கால்கோல் விழா நடத்தப்படுகிறது. பால் வடியும் ஆலமரம், அத்திமரம், அரசமரம் போன்ற மரங்களிலிருந்து 7 மற்றும் 9 என்ற அடி கணக்குகளில் கம்புகள் தயார்படுத்தப்படுகின்றன. உச்சியில் மாவிலை நாணற்புற்களை கொண்டு அலங்காரம் செய்து அதனை பூஜையில் வைத்து வழிபடுகின்றனர். கோவிலின் தென்மேற்கு மூலையில் கால்கோள் நடுவதற்கு குழி தயார்படுத்தப்படுகிறது. அதோடு நவதானியம், நெல், பால், பூ போன்றவையும் அங்கு தயாராக வைக்கப்படுகிறது. அதோடு வெற்றிலையுடன் மஞ்சள் மற்றும் நாணயம் வைத்து அங்கு பூஜிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கால்கோள் நடுவதற்கு தயாராக இருக்கும் குழி புனிதப்படுத்தப்படுகிறது. தண்ணீர் தெளித்து சந்தனம், குங்குமம், மஞ்சள் பொடி ஆகியன கரைத்து தெளிக்கப்பட்டு அது புனிதப்படுத்தப்படுகிறது. அதனுள் ஏற்கனவே தயாராக வைக்கப்பட்டிருந்த மஞ்சள் வெத்தலையும் குழிக்குள் இடப்படுகிறது. ஏற்கனவே தயாராக வைக்கப்பட்டிருந்த அந்த பந்தக்கால் நடுவதற்கு முன்பாக அந்த குழியில் பால், நவதானியம் போன்றவை இடப்படுகிறது. அதன் மீன் கோவிலை சுற்றி கொண்டு வரப்பட்டும் அந்த கால் மீண்டும் பூஜை செய்யப்படுகிறது. சுடலை மாடனுடன் வேட்டைக்கு செல்லும் தேவதைகள் பயன்படுத்தும் ஆயுதங்கள் அலங்காரப்படுத்தப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து அங்கு படப்பு பூஜை நடத்தப்படுகிறது. பழங்கள், நைவேத்தியங்கள் அனைத்தும் இங்கு படைக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனைகளும் நடத்தப்படுகின்றன. இது தமிழர்களின் பாரம்பரிய பண்பாடுகளாகவே காலங்காலமாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அதன்பின் பக்தர்கள் வணங்கும் காணிக்கைகளையும் அங்கு வைத்து பூஜைகள் நடக்கின்றன. கோமரத்தாடிகளுக்கு சந்தனம் பூசி ஆராதனை செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கற்பூர ஆராதனையும் காண்பிக்கப்படுகிறது. இதில் பக்தர்கள் பரவசத்துடன் இறைவனை வழிபடுவது தமிழர்களின் பாரம்பரிய பண்பாடாகவே தொடர்ந்து இருந்து வருகிறது. சுடலை ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தற்போது பந்தல் கால் நடும் வைபவம் நடக்கிறது. அதற்கு முன்பாக அங்கு தீபாராதனையும் நடக்கிறது. இப்பொழுது கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்ட பந்தல் கால் நடுவதற்கு தயாராகிறது. அத்தனை கூட்டங்களையும் விலக்கி குழியில் தற்பொழுது பந்தல் நடப்படுகிறது. இதில் முக்கியமான விஷயம் பந்தல் காலின் உச்சி பகுதி இன்முகம் கிழக்கு நோக்கி அமைக்கப்பட வேண்டும் என்பது விதியாகும். பக்தி பரவசத்துடன் நடப்பட்ட பந்தல்காலுக்கு பக்தர்கள் மீண்டும் பால் ஊற்றி வணங்குகின்றனர். அதன்பின் அலங்கார பூஜைகள் தொடங்குகின்றன. இந்த பூஜைக்கு பின் கோவிலில் கொடைவிழா முறைப்படி தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஊரில் விழா கோலம் களை கட்டுகிறது. அனைவரும் கொடைவிழாவிற்கு தயாராகிறார்கள். தமிழர்களின் நாட்டார் வழிபாட்டில் இந்த கால்கோள் விழா தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்றும் இருந்து வருகிறது. இதுவும் ஒரு தமிழர் பண்பாடு ஆகும்.
மீண்டும் ஒரு தமிழர் பண்பாட்டு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.